உணவு பாதுகாப்புன்றது ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலையும் சவர்மா, கிரில் சிக்கன் போன்ற உணவுகளை சாப்பிட்டு வாந்தி மயக்கம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுது. நேற்று ஒரு சிறுமியும் உயிரிழந்திருக்காங்க. 40க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனைகள இன்றும் இரண்டாவது நாளாக சிகிச்சையில் இருக்கிறாங்க. எதனால இந்த பிரச்சனை ஏற்படுது? உணவகங்கள் உணவு பாதுகாப்பில் தவறி நடக்கிறாங்களா? ஷவர்மான வந்து பார்த்தோம்னா இப்போ இது வந்து ரெண்டாவது மரணமாக நம்ம பார்க்கலாம். அதாவது கேரளாவில் ஒன்று இருந்திருக்கு, இப்போ வந்து நம்ம நாமக்கல்ல ஒன்று நடந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த இதோட காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாவே மேக்ஸிமம் அந்த ஃபுட் பாய்சனிங்னால தான் வரக்கூடியது. ப்ராபப்ளியாக இன்றைக்கி ஒரு 40 பேர் அட்மிட் ஆகியிருக்காங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக அந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்ருக்காங்க அத்தனை பேருமே. ஸோ அப்படி சாப்பிட்றப்ப கண்டிப்பாக அந்த ஃபுட் பாய்சனிங்காக தான் இருக்கணும், 100% எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ நம்ம வந்து வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த ரிப்போர்ட். அதில் ஏதாவது என்ன இதில் பாக்டீரியா அதில் இருக்குது ஆறு அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ நம்ம உணவுன்றது எடுத்துக்கிறது வந்து பார்த்தோம்னா நம்ம எடுக்கக்கூடிய கடைகளை பொறுத்து தான் இருக்குது. ஒன்று, ரெண்டாவது அந்த கடைகளில் எப்படி அவங்க வந்து இது பண்ணுறாங்க, அந்த சிக்கன் மட்டன் எல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க. அல்ல, மூணாவது அந்த சிக்கன் மட்டன் எப்போ வாங்குறாங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதை விட நம்ம வாங்குறத விட அவங்க ஸ்டோரேஜ், அந்த ஸ்டோரேஜ் பாயிண்ட்டில் தான் அவங்க நிறைய பண்ணிடுறாங்க, தப்பு பண்ணுறாங்க. இன்னொரு பாயிண்டில் பார்த்தோம்னா அந்த ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஷவர்மா பண்ணுறப்போ அதில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த ஷவர்மா, கிரில் சிக்கன் உண்டான இந்த பதப்படுத்தக்கூடிய இந்த அடிப்படையான வசதிகள் உணவகங்களில் என்ன மாதிரியான வசதிகள் இருக்கணும், எவ்வளவு நேரத்தில் அது வந்து பதப்படுத்தி நம்ம திரும்ப ரீஸ்டோர் பண்ணி நம்ம கொடுக்கலாம், எந்த செல்சியஸில் அது நம்ம வந்து சமைக்கணும் சார்? இப்போ ஷவர்மான்றது பார்த்தோம்னா நம்ம வந்து நம்ம நாட்டை பொறுத்தவரையில் சிக்கன் தான் நிறையா பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஷவர்மான்றது பார்த்தோம்னா லெபனனில் தோன்றதாக சொல்கிறாங்க. அப்படி பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் வந்து லேம்பு, நம்மளது வந்து சிக்கன், நம்ம இதில் மீட்டு, இப்படி இருக்கிறப்போ நம்ம இதில் நிறையா வந்து சிக்கன் தான் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அது வந்து பதப்படுத்துறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? இப்போ வந்து அதுக்குண்டான முறைகள், ஸ்டெப்ஸு, அதுக்குண்டான ரெசிபீஸே தனியாக இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு நல்ல கடையை எடுக்கிறாங்கன்னா காலையில் சிக்கன் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிடுவாங்க. அதில் வந்து இந்த ஸ்பைசிஸ் எல்லாம் போட்டு மேக்னேட் பண்ணி அது வந்து பர்டிகுலர் டெம்பரேச்சரில் அப்படியே ஊற வச்சுருக்கணும். எந்த விதமான கைப்படுறதோ ஒரு தூசி படுறதோ இருக்கக்கூடாது. இது வந்து உள்ளுக்கார வச்சு பாதுகாப்பாக வச்சுருக்கணும். ஸோ தட் நம்மளை பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்தவரையிலும் 95-96% வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் அவர்ஸில் தான் அந்த ஷவர்மா கடைகளே நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இவங்க காலையிலே ப்ரிப்பேர் பண்ணிடுறாங்க. நமக்கு நார்மலாக தெரியும் எந்த கறிகள் ஐட்டமோ, சிக்கன் ஐட்டமோ, மட்டன் ஐட்டமோ வெளியே வச்சோம்னா ஈஸியாக கெட்டு போகக்கூடிய பொருள் அது. அதாவது இது வந்து ஹை ரிஸ்க் காம்பனண்ட்டில் வரும். ஸோ இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் வந்து லோ ரிஸ்கில் வரும், இது ஹை ரிஸ்க். வெளியே வச்சோம்னாவே போவோம், நார்மலாக இவங்க இந்த மேக்னேட் பண்ணி வெளியே தான் வச்சுருப்பாங்க, இந்த ஸ்டோர் பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம். ஸோ நிறையா கடைகளில் நாங்கள் பார்க்குறது என்னென்னா அவங்களுக்கு பேசிக்காகவே எப்போ இந்த கறிகள் வாங்குறதுன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது, அந்த ப்ரிப்பேர் பண்ணதை வந்து ஸ்டோர் பண்ணுறது எப்படின்னு தெரிய மாட்டேங்குது. அது இல்லாமல் ரெண்டாவது குக் பண்ணுறதும் நிறைய பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கு எப்படின்னு இன்றைக்கி கடைக்கு ஒரு 10 பேர் வந்துட்டாங்கன்னா உடனே எல்லாத்துக்கும் கொடுத்துடணும் அப்படின்னு அதோட பேசிக் தன்மையே தெரியாமல் அந்த கறி வெந்த கறியாக வேகாத கறியான்ற கூட அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு இந்த குக்காக வரக்கூடிய நிறைய கடைகளில் நாங்கள் பார்த்தது வந்து நார்த் இண்டியன்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்க அந்த பசங்க வந்து சீக்கிரமாக சீக்கிரமாக கட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அவங்க விற்க அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக அவங்களுக்கு ஃபுட் சர்வ் பண்ணணும் மாதிரி. ஸோ அப்படி போகிறப்ப தான் இந்த மாதிரி லேக்கிங்கில் தான் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷவர்மா கெட்டு போனதாக இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். ஷவர்மா, கிரில் சிக்கன் போன்ற உணவுகளை சாப்பிடுவதற்கு பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு விழிப்புணர்வு இருக்கணும், அதே போல் இதனை விற்கக்கூடிய உணவகங்களுக்கு என்ன மாதிரியான பொறுப்புகளும் இருக்கணும், உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளாக இருவருக்கும் இருதரப்புக்கும் என்ன நம்ம சொல்ல விரும்புகிறோம் சார்? பொதுமக்களுக்கு நாங்கள் வந்து உணவு பாதுகாப்புத்துறை மூலயமா நாங்கள் அதே ஒரு ரெக்வஸ்ட் என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி கடைகளில் போய் சாப்பிடும் பொழுது நீங்கள் வாங்கியிருக்கிற இப்போ உதாரணத்துக்கு இந்த ஷவர்மாவே எடுத்துக்கலாம், இல்லை வேறு எந்த கறி ஐட்டமாக இருந்தாலும் சரி, எடுத்தோம்னா ஒரு நிமிஷம் அதை பாருங்கள். அந்த அந்த சிக்கன் மட்டன் வந்து வெந்திருக்கான்னு மட்டும் தயவுசெய்து பாருங்கள். பச்சையாக இருக்குது இல்லை ஸ்மெல் வருது அது அப்படின்ற ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து அந்த ஃபுட்டை துப்பிட்டு அந்த ஃபுட்டை தூக்கி போட்டுருங்க. ஒன்று மெயினாக வந்து அடுத்தது வந்து இந்த மாதிரி ஷவர்மா இந்த மாதிரி சாப்பாடு பண்ணுறப்போ கூடவே வந்து இந்த ஃப்ரை சிக்கன் அந்த இதெல்லாம் பண்ணுறப்போவே பார்த்திங்கன்னா கூடவே மயனைஸ் வைப்பாங்க. இந்த மயனைஸ் வந்து மெயின் மெயின் மேஜர்
பச்சை முட்டையால் செய்யப்பட்டதாக தான் இருக்கும். ஸோ சில கடைகளில் பார்த்தீங்கன்னா, எங்கள்கிட்ட அன்ஆத்தரைஸ்டாக இருக்கக்கூடிய சில கடைகளில் என்ன பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு முன்னாடி தயாரித்த மயனஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் ஃபுட். அந்த மயனஸ்லாம் ஒரு நாளைக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக பண்ணி நம்ம சாப்பிட்லாம். ஒரு நாள் வச்சுருந்து சாப்பிட்றத வந்து நம்ம வந்து மக்கள் பொதுமக்கள் வந்து 100% வந்து தவிர்க்கணும். ஸோ அந்த மயனஸ் பொறுத்தவரையில் ஃப்ரெஷ்ஷான மயனஸை கேட்டு வாங்கி சாப்பிடுங்கிற உணவு பாதுகாப்பு துறையுமா கேட்டுக்கிறோம். ரெண்டாவது, மேக்சிமம் எந்த பொருளாக இருந்தாலும் உணவு சூடாக எடுங்க. ஆறி போனதோ பாதி வெந்ததோ வேகாததோ தயவு செய்து சாப்பிட வேண்டாம் இப்ப இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.